ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு செல்ஃபி எடிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இது வரைக்கும் நம்ம மணி எடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ண தொட்ட ஆள் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நெக்ஸ்ட் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக மொபைலுக்கு உடனே வரும். டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணி. ஏன்னா எந்த விதமான புது ஆப் லான்ச் ஆனாலும் டெலிகிராம் சேனலில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவோம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்துட்டு ஆப் லிங்க் இருக்குது. ஆப்பை டவுன்லோட் பண்ணி முடித்தோன்னே என்ட்ரஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா கீழே ஸ்டார்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த என்ட்ரஸ் ஸ்பேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு செல்ஃப் இன்கம் தான். இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு கிளிக் மட்டும் பண்ணி வச்சா போதும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு கிளிக் மட்டும் பண்ணால் போதும். இப்போ பாருங்கன்னா மூணாவது டாஸ்க் எப்படி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அந்த மூணாவது டாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் அதை இன்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் வந்துட்டு அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, சும்மா அப்படி வச்சுருந்தா போதும். கீழே ஒரு இது மாதிரி போது பாருங்கள், அது ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல் ஆனோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் விசிட்னு வந்துடும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாஸ்க்கு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பாருங்கள் நான் மூணாவது டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரணும். கீழே பாருங்கள் நிறையா டாஸ்க் வந்துட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவதோ இல்லை ஆறாவது டாஸ்க்கோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டாஸ்க்கும் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் உடனே வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இருங்க, நான் வந்துட்டு எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வித்ட்ரா குரூப் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் அஞ்சு டாஸ்க்கு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு எல்லாம் க்ரீன் கலரில் காமிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆறாவது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அது எல்லோ கலரில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா, பாருங்கிருக்காங்க டூ கம்ப்ளீட். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துட்டு ஆப் வந்துட்டு ஷோ ஆகும். மேலே பாருங்கள் ஆப்பு ஷோ ஆகிடுச்சு, கீழேயும் வந்துட்டு ஆப் ஷோ ஆகிடுச்சு. இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்பை நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்துட்டு இருக்கிற ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு அதை இன்ஸ்டால் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்துட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, பேக் மட்டும் கொடுத்தா போதும். சரிங்களா, டைரெக்டாக அந்த ஆப்புக்குள்ளே போயிடும். ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் விசிட்னு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இந்த டாஸ்க்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு டாஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகிறேன். இது ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டாஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணது எப்படி தெரியுமா? இங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் சர்க்கிள் காட்டுதில்ல, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டாஸ்க்கு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்படி எல்லோ கலரில் காட்டுச்சுன்னா அந்த ஆப்பை நீங்கள் வந்து அந்த டாஸ்க்கில் வந்துட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும்னு அர்த்தம். இந்த மாதிரி காமிச்சிச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஆப்புக்குள்ளேயே நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலன்னு அர்த்தம். சரிங்களா, இதில் எப்படி வந்து நம்ம வந்துட்டு ரீடீம் பண்ணுறதுன்னா இந்த த்ரீ டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை கிளிக் பண்ணி முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா ரிடீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கொடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம் நம்பர் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ நான் என்னோடய பேடிஎம் நம்பர் தான் கொடுக்குறேன். பாருங்கள் ரிடீம் கொடுத்துட்டேன். கீழே வந்துட்டு சக்ஸஸ் ஆட் யுவர் பேடிஎம் அக்கௌண்ட் நம்பர்னு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் பேடிஎம் கேம்ஸ் ஆட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நான் பேமெண்ட் ப்ரூஃப் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூப் இதுதான். சரிங்களா, ஸ்க்ராச் கார்டுன்னு சொல்லிட்டு இந்த நேமில் தான் வந்துட்டு பேமெண்ட் கொடுப்பாங்க. நான் ரிடீம் பண்ண உடனே இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டு டயத்தையும் ரெண்டு டயத்தையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக தான் நான் வந்துட்டு எப்படின்னு வந்துட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு காமிச்சிருக்கேன், எப்படி ரிடீம் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃபும் நான் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக காமிச்சிட்டேன். பாருங்கள், எனக்கு மெயிலும் வந்துட்டு எனக்கு ஆட் ஆகிருக்குனு சொல்லிட்டு மெயிலும் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு பேமெண்ட்லாம் இன்ஸ்டண்ட்டாக கொடுப்பாங்க. பேமெண்ட்டை பொறுத்தளவு எந்த பிரச்சனையும் இல்லை. யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது